ஹாய் எவ்ரிவன், சென்னை எவ்வளோ பழமையானது அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்தியாவிலே ஒரு சிட்டியில் அதிகமாக ஒய்ஃபை இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய சென்னை சிட்டி தான். இந்தியாவிலே ஓல்டஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்றது நம்மளுடைய சென்னை முனிசிபல் கார்பரேஷன் தான். 1688 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஓல்டஸ்ட் ஜெயில் அப்படின்றது நம்மளுடைய சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் பிரிசன் தான். இந்தியாவில் இருக்கிற ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகுறது அப்படின்றது ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான். இதை வந்து 1856 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலே இருக்கிற பிக்கஸ்ட் சீ போர்ட் அப்படின்றது நம்மளுடைய சென்னை போர்ட்டு தான். அதே மாதிரி இந்தியாவிலே இருக்கிற ஓல்டஸ்ட் ஸ்டேடியம் அப்படின்றதும் நம்மளுடைய சேப்பாக் எம்ஏ சிதம்பரனா ஸ்டேடியம் தான். இந்தியாவிலே ஓல்டஸ்ட் ஷாப்பிங் மால் நம்மளுடைய ஸ்பென்சர் பிளாசா தான். 1863 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போதே. அதே மாதிரி நம்மளுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்டாக பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1930. நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் உலகத்திலேயே செகண்ட் பிக்கஸ்ட் ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற பில்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லண்டனில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலே வந்து வேர்ல்டு வார் ஒன்னால் அஃபெக்ட் ஆன ஒரே சிட்டி அப்படின்றது நம்மளுடைய சென்னை தான். 1914-1918 வரை கார் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே கனவு காராக கண்டிப்பாக பிஎம்டபிள்யூ தான் இருக்கும் இல்லையா. அதுவும் அதனுடைய ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. கேட்டு தானே,